அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய மே 3ஆம் தேதியோட நிறைவடைய இருந்த ஊரடங்கு வரக்கூடிய மே 17 வரைக்கும் நீட்டிக்கப்படுது அப்படின்ட்டு மத்திய அரசு நேற்றைய தினம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த மே மாதத்திற்கான நிவாரணப் பொருட்கள், அதே மாதிரி மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செய்யணுமோ அதை வந்து தொடர்ந்து தமிழக அரசு வந்து பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க. போன மாதம் ரேஷன் பொருட்கள் மற்றும் 1000 ரூபாய் வாங்காதவங்கலாம் இந்த மாதம் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது பற்றின அறிவிப்பையும் வந்து வெளியிட்டிருக்காங்க அமைச்சர் காமராஜ் அவர்கள். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து 5000 ரூபாய் வந்து வழங்கணும் அப்படின்ட்டு பல பேர் வந்து கோரிக்கை விடுத்துட்ருக்காங்க. மக்கள் வந்து இப்போது மிகப்பெரிய அளவில் இந்த ஊரடங்கால் வந்து பாதிக்கப்பட்டுருக்கிறதுனால இது பற்றின முழு விவரங்களை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதற்கு வந்து என்ன வந்து ஒரு முடிவு வந்து ஹைகோர்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, தமிழக அரசுக்கு என்ன உத்தரவிட்டிருக்காங்க அப்படிங்கிறது பற்றின முழு விவரங்கள், அதே மாதிரி இந்த 5000 ரூபாய் வந்து யாருக்கெல்லாம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது பற்றின எல்லா விவரங்களையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் உடனடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொற்று பரவாமல் தடுக்க அறிவிக்கப்பட்ட ஊரடங்கினால் மோட்டார் வாகன டிரைவர்கள் தொழிலையும் வருமானத்தையும் இழந்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வாடகை வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்ற டிரைவர்களுக்கு இந்த ஊரடங்கு முடிஞ்சு, அதாவது இந்த ஊரடங்கு எல்லாமே முழுமையாக நிறைவடைந்து மக்கள் எல்லாருமே வந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிற வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே, இது வந்து எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பொருந்தும், எல்லாருமே வந்து முழுக்க முழுக்க இந்த ஊரடங்கிலிருந்து முழுமையாக வந்து விடுபட்டு இந்த எல்லாமே முடிஞ்சு இந்த பிரச்சனைகள் எல்லாமே இயல்பு நிலைக்கு வந்து மக்கள் எல்லாருமே திரும்பும் வரைக்கும் மாதம் தலா ரூபாய் 5000 ரூபாய் வந்து வழங்கணும் அப்படின்ட்டு தமிழக அரசுக்கு வந்து உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சாலை போக்குவரத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சம்மேளனம் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு மனு வந்து அளித்தாங்க. இந்த சென்னை ஹைகோர்ட்டில் இவங்க அந்த மனு அளித்ததனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் வாடகை வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்ற டிரைவர்களுக்கு அவங்க வந்து எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வந்து பயன்பெறணும், அந்த ஊரடங்கினாலும் அவங்க வந்து எந்த ஒரு பாதிப்புக்குமே வந்து உள்ளாகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் இவங்க வந்து மனு தாக்கல் வந்து செஞ்சாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து வந்தது தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவானது விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 20ஆம் தேதிக்குள்ளே பதில் மனு அளிக்க கோரி நம்ம தமிழக அரசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதிக்குள்ளே வந்து பதில் மனு வந்து தமிழக அரசு வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு ஹைகோர்ட் வந்து பதிலளிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே, அதாவது இந்த தொழிலாளர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய் வந்து கண்டிப்பாக வழங்கணும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய ஒரு அதிரடியான உத்தரவாக வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து வரக்கூடிய மே 20ஆம் தேதிக்குள்ளே வந்து தமிழக அரசு வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பில் 5000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக எல்லா பாமர மக்களுக்குமே, இந்த தொழிலாளர்களை தாண்டி எல்லா பாமர மக்களுக்குமே வந்து 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வந்து வழங்கணும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்புகளிலிருந்து இப்போது கோரிக்கை வந்து தொடர்ச்சியாக எழுந்துட்டு வருது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஊரடங்கு வந்து முதல்ல பார்த்திங்க அப்படின்னா 14ஆம் தேதியோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 1ஆம் தேதியோடு வந்து முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 14ஆம் தேதின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மே 3ன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மே 17 வரைக்கும் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன பார்த்திங்க அப்படின்னா சென்னை போன்ற பெருநகரங்களில் அந்த தொற்று பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துட்டு வர்றது தான் அதுக்கு காரணம். ஒரு நகரத்தில் பாதிப்பு இருந்தாலும் கூட அது எல்லா நகரங்களுக்கும் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால தான் இப்போ வந்து ஊரடங்கு மறுபடியும் தள்ளி போயிருக்கு. இந்த நிலையில் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வராங்க தான் சொல்லணும் உண்மையாகவே. அதனால் அவங்க எல்லாருக்குமே இந்த 5000 ரூபாய் வந்து வழங்கணும் ஒரு குடும்பத்துக்கு, அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பயனளிக்கும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வந்து எழுந்துட்டு வராங்க. இதையும் வந்து தமிழக அரசு வந்து ஆலோசனை கூட்டத்தில் வந்து பரிசீலனை செய்யிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மோட்டார் வாகன டிரைவர் தொழிலாளர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா 5000 ரூபாய் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து வழங்கப்படவிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாமர மக்கள், ஏழை மக்கள் எல்லாருக்குமே வந்து 5000 ரூபாய் வழங்க கோரி பல்வேறு தரப்புகள் கோரிக்கை வச்சுட்டு வர நிலையில் அதற்கான ஒரு தீர்மானத்திலையும் வந்து தமிழக அரசு வந்து விரைவில் ஈடுபடவிருக்காங்க. அடுத்து எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் மேலும் நீங்கள் தகவல் பெற்று உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள காம்பாக்ஸை தருவீங்க. மேலும் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ண மறந்தாதீங்க. இது மாதிரி எல்லா தகவல்கள் அப்டேட்ஸையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காமல் நம்ம உடனே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்திலே ஒரு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.